Hi friends, welcome to Dribble J Creations. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3 வயசு ஒரு சிறுமி, அந்த சிறுமிக்கு வந்து சளியோட அறிகுறி இருந்தனால அவங்களாவே தனி ஆளாக போய் மருத்துவமனைக்கு போய் பார்த்துருக்காங்க ட்ரீட்மெண்ட்டு. பெரியவர்களுக்கு முன் உதாரணமாக இருந்த இச்சிறுமியை நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ வாங்க இந்த வீடியோ முழுசாக என்னன்றத விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 3 வயது சிறுமியின் வந்து நேம் வந்து என்னன்னா லிபாவி. இந்த பொண்ணுக்கு வந்து சளி அறிகுறி வந்து தென்பட்டிருக்கு. அவங்களோட பெற்றோர் வந்து விவசாய பணிக்கு சென்றுட்டாங்க. இது வீட்டில் இந்த பொண்ணு தனியாக தான் இருந்திருக்கு. இருந்திருக்கும் போது சளி அறிகுறி தென்பட்டதுனால இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா முகக்கவசத்துடன் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. ஆஸ்பத்திரியில் போய் இந்தமாதிரி டாக்டர்கிட்ட எனக்கு சளி பிடிச்சிருக்கு, இது என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த மருத்துவர் வந்து ரொம்ப ஆச்சரியமடைகிறார். பரவாயில்ல, 3 வயசு சிறுமிக்கு இந்த அளவுக்கு ஒரு தன்னார்வமாக வந்து என்னன்னு செக் பண்ண சொல்லி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அவங்க ஆச்சரியமடைகிறாங்க. இந்த பொண்ணோட புகைப்படம் வந்து இணையதளத்தில் வந்து வைரலாகிட்டுருக்கு. இந்த பொண்ணை வந்து எல்லாரும் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. 3 வயசு சிறுமிக்கு தானாகவே மருத்துவமனைக்கு வந்து எனக்கு சளி அறிகுறி இருக்குது என்னன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லி தானாக முன் வந்து செக் பண்ண சொல்லி மருத்துவரிடம் சொல்லியிருக்காங்க. பெற்றோர் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் என்னான்னு செக் பண்ணணும்னு நினச்ச இந்த குழந்தையோட அறிவை நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த நேரத்தில் வந்து பெரியவர்களே வந்து தங்களை பரிசோதிச்சுக்க வந்து பயப்படுறாங்க. ஐயையோ, கொரோனாவாக இருந்தால் நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்களே, தனிமைப்படுத்திடுவாங்களே அப்படின்ற பயப்புற, தடுப்பூசி போடணுமா அப்படின்னு தயக்கம், எல்லாத்துலேயும் தயக்கம் காட்டுற இப்போ பெரியவங்க தயக்கம் காட்டும் போது இந்த சிறுமி வந்து தயக்கம் காட்டாமல் பெட்ரோல்கள் வர வரைக்கும் பொறுமையாக இல்லாமல் நம்ம என்னன்னு செக் பண்ணணும்னு 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும். அந்த பொண்ணு போய் மருத்துவமனையில் போய் செக் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இந்த சிறுமியோட செயல்பாடு வந்து நம்ம முன்னுதாரணமாக வச்சுட்டு நம்மளும் வந்து பயப்படாமல் சில விஷயங்களில் வந்து ஏதாவது ஒன்று அறிகுறி இருக்குன்னா நம்மளே தனிமைப்படுத்திக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்குமோ அதெல்லாம் எடுக்கிறதா நல்லது. கொரோனா பாதிப்புன்றது நம்மளை மட்டும் பாதிக்காதுங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் பாதிக்கும். நம்ம நலனை பற்றி கவலைப்படலாலும் சுற்றி உள்ளவங்களோட நலனையும் நம்ம கருதணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் மனிதனோட, அதுக்கு தான் கடவுள் வந்து 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கும் வித்தியாசம் என்னன்னா மனித நேயம். அந்த மனித நேயத்தை நம்ம நினச்சி பார்த்துட்டு நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது. அது நம்ம பாதுகாத்துக்கிறோமோ நம்மளால் யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது, அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கினா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.